பள்ளிகளில் பிறப்பு சான்றிதழின் அடிப்படையில் மாணவர்களின் பெயர்களை பதிவு செய்ய வேண்டும். பள்ளிக் கல்வித்துறை உத்தரவு. தமிழகத்தில் தேர்தல் பறக்கும் படையினரால் சுமார் 54 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணம், பொருட்கள் பறிமுதல். மாநில தேர்தல் ஆணையம் தகவல். கீழ்பவானி வாய்க்காலில் 2ஆம் போக புன்சை பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பு. ஏப்ரல் 30ஆம் தேதி வரை திறக்கப்பட உள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. தமிழகத்தில் 77% மாணவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறை செயலர் பேட்டி. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மானாவரி நிலங்களில் மா சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மாமரங்களில் பூக்கள் பூக்கத் தொடங்கியுள்ள நிலையில் பூச்சி தாக்குதலை தடுக்க பயிற்சி அளிக்க கோரிக்கை. மயிலாடுதுறை மாவட்டம் திவேல்விக்குடி கொள்முதல் நிலையத்தை வேறு இடத்திற்கு மாற்றியதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு. சாலையில் நெல்லை கொட்டி மறியல் போராட்டம். பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் பொதிகை விரைவு ரயில் சேவை நேரத்தில் மாற்றம். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. பயிர் வளர்ப்புடன் சூரிய மின்சக்தியை உற்பத்தி செய்யும் அக்ரிவோல்டாய்ஸ். விவசாயிகளுக்கு கூடுதல் வருவாய் ஏற்படுத்தும் திட்டத்துக்கு பெருகி வரும் ஆதரவு.